வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மெல்லாம் நிறைய பேர்த்து வீட்டில் மருதாணி செடி வளர்த்திட்டு வரோங்க. நம்ம வீட்டில் மருதாணி செடி வளர்த்திட்டு வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க ஒரு சிலர் கேட்பாங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி வளர்த்தலாமாங்கன்னு. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீடு தாங்க. நாங்களும் வீட்டுக்கு முன்னாடி தான் மருதாணி செடி வச்சு வளர்த்திட்டு வருவோங்க. ஒரு சிலர் வந்து மருதாணி செடி வளர்த்தக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, சின்ன குழந்தைங்கள்லாம் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம வீட்டில், அவங்க அந்த மருதாணி இலைய பொறித்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சில ஒவ்வாமை ஏற்படுங்க. அதனால தான் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மருதாணி செடியை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் அப்படி ஏதாவது சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் மருதாணி செடியோட அந்த கீழே இருக்கிற பாகத்தை வெட்டி விட்டுட்டு மேலே மட்டும் தலையிற மாதிரி நீங்கள் வளர்த்துனீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி இருந்தாவே போதுங்க. நீங்கள் தாராளமாக இந்த மருதாணி செடியை வளர்த்தலாங்க. இந்த மருதாணி செடியில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குதுங்க. அதுலேயும் மிக முக்கியமாக இது மகாலட்சுமி கடாச்சன் நிறைந்த ஒரு செடிங்க. இந்த செடியை வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சாமி பக்தி அதிகமாக இருக்கிற பெண்கள் பொதுவாக செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி பிடிப்பாங்க. அப்படி நீங்கள் சாம்பிராணி பிடிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மருதாணி செடியோட காயை அந்த சாம்பிராணியோடு போட்டு நீங்கள் புகை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் அகலும்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பொதுவாக இருக்கிற பிரச்சனையில் ஒன்று இந்த பாதை வெடிப்புங்க. பாதை வெடிப்பு இருக்கிற பெண்கள் இந்த மருதாணி இலையை பறித்து அரைச்சி பாதங்களுக்கு வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பாதை வெடிப்பு சீக்கிரமாகவே மறையுங்க. இப்போது நம்மளாம் நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை நிம்மதியாக தூக்க வரமாட்டேங்குதுங்க, இல்லை படுத்தோடனே தூக்க வரமாட்டேங்குதுன்னு நிறையா பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டோங்க. இப்படி தூக்கம் வராதவங்க இந்த மருதாணி செடியில் இருக்கிற பூவை பறித்து நிறைய சேர்த்து வச்சு அந்த பூவை ஒரு தலகாணி மாதிரி செஞ்சு அதில் படுத்து தூங்கினோம்னா நமக்கு நிம்மதியாக தூக்கம் வருங்க. பித்தம் அதிகமாக இருக்கிற பெண்கள் இந்த மருதாணியை அரைச்சி கையில் வச்சுட்டு வந்தாங்கன்னா பித்தம் குறையும்னு சொல்லுவாங்க. நம்ம பெண்கள் எல்லாருமே 15 நாளுக்கு ஒரு தடவை இந்த மருதாணி இலையை பறித்து அரைச்சி கைக்கு வச்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. டீன் ஏஜில் இருக்கிற நிறைய பசங்க பொண்ணுங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த இலை நர முடிங்க. அப்படி இலை நர முடி பிரச்சனை ஆரம்ப நிலையில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க இந்த மருதாணி இலையும் அவரி இலையும் சேர்த்து அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த இலை நர சீக்கிரமாகவே மறையுங்க. தொழிலில் தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுறவங்க, அதிகமாக வீட்டில் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறன்னு சொல்கிறவங்க இந்த மருதாணி செடியை வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்திட்டு வந்தால் ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வாஸ்து பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த மருதாணி செடியை தாராளமாக வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்த்திட்டு வந்தால் ரொம்பவே நல்லதுங்க. மருதாணி ஒரு கிருமி நாசினியாக செயல்படுறதா இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் மருதாணி அடிக்கடி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இத்தனை சிறப்பம்சம் நிறைந்த இந்த மருதாணி செடியை தாராளமாக உங்கள் வீட்டு முன்னாடி வச்சு வளர்த்தலாங்க. இதே மாதிரி மருதாணி செடியை பற்றி வேறு ஏதாவது நல்ல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.